அது வாயில 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா அது நேரா இங்க கொண்டாந்து குடுத்துறோம் அப்படிதானடா ஆமா குடுத்தா தான் என்ன உயிரோட விடுவாங்களா இல்லன்னா அடிச்சு போட்டு கொன்னு விடுவாங்களா நான் செத்து போயிட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ வெச்சிட்டாகே பரங்கி மலை அடிவாரம் நாய் வாய் 10 லட்சம் ரூபாய் இந்த சத்யநாதன் பணத்தை எத்தனை பேர் திங்கறான்னு நினைக்கிறான் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் சொல்லிமா உனக்கு புரியல பரங்கிமலை அடிவாரத்துல ஒரு நாய் நிக்குமா அது வாயில் கொண்டு போய் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா அதை எடுத்துட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குமா அப்புறம் வந்து உன் பையனை அவங்க கிட்ட வாங்கடா யார்கிட்ட ஒண்ணும் நடக்காது அப்படி குடுக்கலன்னா அவன் பையனை கொண்டு போடுவான் ஐயோ என் பையனை கொண்டுடுவாங்க நான் என்ன பண்ணுறேன் ஆண்டவனே ஐயோ மகனே நான் என்னடா பண்ணுவேன் உன்னை உன் கண்ணே கண்ணே வளர்த்து வச்சனே அவசியம் அவசியம் ஆனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு வருத்தம்
இவர் மட்டும் முன்னால எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் என்னென்னமோ செய்திருப்பேன் நம்ம டாட்டன் குறை இருக்காரு அவர் அக்கா மாப்பிள்ளையோட தங்கச்சி புருஷன் ஹார்பர் தோட்டம் அங்க இருக்கிறார் அவர்தான் சிலோனில் கவர்னர் அவர் நானும் ரொம்ப இது ரொம்ப இது அவர்கிட்ட மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அத்தனை பசங்களையும் பொறுக்கி எடுத்து உங்க முன்னால நிக்க வச்சு நான் வேடிக்கை காட்டியிருப்பேன் சுவாமி கற்பகவல்லி நான் தான் பேசுறேன் கண்ணாடிய தொட்ட மாதிரி வளவளங்குது கண்ணே பக்கத்தில் வா போங்க சுவாமி கற்பகவல்லி இன்னுமா என்கிட்ட வைக்கப்படுற என் பக்கத்தில் வா மாம்பழ கண்ணம் கண்ணே கற்பகவல்லி உன் புருவம் எவ்வளவு அடர்த்தியா இருக்கு ஏயா எனக்கா நீ சீட்டு கிழிக்க போற உன் எண்ணத்துக்கு தகுந்தபடி உன் சீட்டு தான் சீக்கிரம் கிளிய போகுது ஏதோ காதல் ஜோர்ல உடனா எழுத்தா பேசுறேன் நான் மாத்திரம் இல்லையா மார மாத்தாண்ட பிரபு வந்திருக்கிறார் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவரை பிடிச்சி தூக்கிடப்பட போறோம் நம்ம பயப்பட வேண்டியது இந்த அனம குட்டிக்கு தான் என்னப்பா நீ வருஷம் போயும் போய் ஒரு பொம்பளைக்கு பயப்பட சொல்றிய அவ யாருன்னு வெளியே தெரிஞ்சா உன்னை உதச்சி கீழே தட்டு அவளை தூக்கி சிம்மாசனத்துல வச்சிடுவாங்க ஏன்னா இந்த இடத்துக்கு வாரிசு அவ அப்போ என் கதி என்ன ஆகுறது முதல்ல என் கதி என்ன ஆகுறது நீ இல்லன்னா இந்த மாதிரி வேலை இல்லாம எந்த முட்டாப்பையன் எனக்கு சம்பளம் கொடுப்பான் அதெல்லாம் நீ கவலைப்படாத அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் வகுத்து வச்சிருக்கேன் என்ன அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா பொன்னாட புத்திர விழா ஏற்பாடாயிருச்சா அயோக்கிய பயல போயும் போய் உனக்கு பொன்னாட புத்திரன்னு சொன்னா பாரு நான் ஒரு அடி முட்டாடா உனக்கு இருக்கிற ஆடுகளை எல்லாம் கழட்டி உன்னை நடுத்தரவெல்லாம் ஓடப்படல என் பேர் நீ மாத்தி வச்சு இப்ப என்ன நடந்து போச்சு இதுக்கா பரதநாட்டியம் ஆடுறீங்க நான் ஆடலா வாங்க அடிக்கிட்டு நீங்க அங்கே போய் சரசாங்க பாத்துட்டு வந்துட்டீங்களா அவளை நான் இங்க கூட்டிட்டு வந்து கச்சேரி வைக்கலாம்னு நினைச்சேன் பயமுடா நீ அனுமதி கொடுக்கலாம் அதுல என்ன சந்தேகம் சந்தேகமா அவ குண்டு கிட்ட ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு பாருங்க சர்த்தா உங்களுக்கு காலே சொன்ன என்ன மறுபடியும் நீ குட்டா ஆக்குறியா வந்து பாருங்க நக இந்த அலமும் உயிரோட இருந்தா மொத்த பத்து மீச எடுத்துக்கிறேன் இல்லன்னா நான் மொட்டை எடுத்துக்கிறேன் காணுங்களே யாரா கூட்டு பயலா இருக்கான் அக்கா பக்கத்துல யார் உட்காந்துருக்க நல்லா போறான் என்னடா சிரிக்கிற வாங்க போகலாம் முதல்ல உங்க கண்ணுக்கு கண்ணாடி போட்டுடும் எடுக்கிறேன் ஏன்னா மாதவிக்கும் அலம குட்டிக்கும் வித்தியாசம் தெரியல பாருங்க பாருங்க அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க நான் தான் அப்பவே சொன்னேன் அந்த அலம குட்டிய நான் யமலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டேன்னு என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே நேரம் அங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க என்ன எவ்வளவு போ சொல்றேன் பாருங்க எனக்கு தூக்கம் வரல பேரனை கொண்டா ஐயோ குழந்தை கேக்குறாரே சரி வேண்டாம் நானே வர்றேன் ஐயோ அப்படியே வராங்க குழந்தைக்கு பால் கொடுக்காம தூங்க வச்சிருக்காங்க அட பாவமே இதுதான் நான் பக்கத்துல இருந்தா உங்க விடுவேனா சாப்பிடு சாமிய ராஜா இல்ல குடி கண்ணு குடி ஐயோ என்ன இந்த பையன் எப்படி சாறான் யமகாதகப்பய ஒருவேளை கிருஷ்ண பரமாத்மாவோ இருக்கலாம் இருக்கலாம் பெருசாலாம் இருக்கலாம் கண்ணே கண்ணே ஏண்டா தாத்தாவை கடிக்கிறான் அடிக்கமா கண்ணே
கேக்குதா? நீ என்ன குழந்தையா? உங்க குழந்தை தானப்பா. அது அந்த காலம். என் பேர் என்னங்கடா? இது என்ன? அது நல்ல சமயத்துக்கு வந்தா காத்து இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டி